தமிழகத்தில் முதலில் கூட்டணி உருவானது திமுக தலைமையில்தான். திமுக கூட்டணி பல மாதங்களுக்கு முன்பே அல்லது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிவிட்டது என்றால் அது மிகையாகாது. காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துவிட்டது. இன்னும் 7 கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்சிகளோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழு நடத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதிகளின் எண்ணிக்கை உறுதி செய்யப்படும். விரைந்து என்னென்ன எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் இறுதி செய்வோம். ஆகவே திமுக கூட்டணியில் இழுபறி என்கிற நிலையோ அல்லது தொய்வு என்கிற நிலையோ இல்லை. இது வேண்டுமென்றே சிலர் இப்படி ஒரு போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இணக்கமான முறையிலே, சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. தேர்தலை குறிவைத்து மக்களை கரப்ட் செய்கிறார்கள், ஊழல்மயப்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய பாவச் செயல். அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் ஊழல் களங்கத்திற்கு ஆளானவர்கள் என்பது நீண்ட காலமாக இருக்கிற குற்றச்சாட்டு. இப்போது மக்களுக்கும் ஓட்டுக்காக பணம் கொடுப்பது, அதுவும் அரசு கஜானாவிலிருந்து அள்ளி கொடுப்பது, உதவி என்கிற பெயரால், நலப்பணி என்கிற பெயரால் வாக்கு வங்கியை குறிவைத்து அள்ளி தருவது மக்களையும் ஊழல்மயப்படுத்துகிற ஒரு அநாகரிக முயற்சி, அருவறுப்பான முயற்சி. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை அள்ளி கொடுத்தாலும் மோடி மீண்டும் பிரதமராக முடியாது. பாரதிய ஜனதா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது. பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்திருக்கிற அதிமுக கூட்டணி கட்சிகளும் மக்களிடத்தில் உரிய பாடம் பெறுவார்கள். மக்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கட்டாயம் பாடம் புகட்டுவார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும் என்கிற நம்பிக்கை உள்ளது. அந்த இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியே வெற்றி பெறும். மேற்கு மாவட்டங்களிலும் தெற்கு மாவட்டங்களிலும் பாமகவுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன என்பது கடந்த கால தேர்தல்களில் வெளியான முடிவுகளை பார்த்தால் தெரியும். 200 ஓட்டு, 300 ஓட்டு, 400 ஓட்டு என்றுதான் பல தொகுதிகளில் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். எனவே 40 தொகுதிகளில் எங்கிருந்து அவர்களுக்கு வாக்கு வங்கி வந்துவிடும். இதுவும் மக்களை ஏமாற்றுகிற அல்லது கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி. எனவே பாமகவை அதிமுக கூட்டணியில் இணைத்து கொண்டதால் அதிமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த பயனும் இல்லை. ராஜீவ் கொலை வழக்கில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளவர்களை நீதிமன்றமே விடுதலை செய்யலாம் என்று சொன்ன பிறகும் மோடியின் தலைமையிலான அரசு ஆளுநரின் மூலமாக தடுத்து வைத்திருக்கிறது. தமிழக அரசு அமைச்சரவை 7 பேரையும் விடுதலை செய்ய பரிந்துரைத்திருக்கிறது. ஆனாலும் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற தமிழக ஆளுநர் அதில் எந்த முடிவையும் எடுக்காமல் கடப்பில் போட்டிருக்கிறார். இது சட்டத்திற்கு புறம்பானது, தமிழக அரசுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. தேர்தலுக்காக கூட அவர்களை விடுதலை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் காவல்துறை தோழர் முகிலன் எங்கிருக்கிறார் என்பதை பற்றிய விவரங்களை சேகரித்ததாக தெரியவில்லை. அவருடைய உயிருக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கிற அச்சம் மேலிட்டு இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை
கவனத்தில் கொண்டு காவல்துறைக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும், அவரை தேடி கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.